எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற இந்த சேனல் பேர் கிரிப்டோ கரன்சி தமிழ். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா இந்த சேனல் நம்ம கிரிப்டோ கரன்சியோட ப்ரைஸ் விஷயம் கொடுத்து கிரிப்டோ கரன்சியோட டெக்னிக்கல் அன்சை பற்றி வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அவருடைய பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு டெலகிராம் சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க கண்டிப்பான முறையில் ஜாயின் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ட்ரேடிங் வெப்சைட்டில் இருக்கோங்க. பிடிசி வெப்சைட் அலாட் பண்ணியிருக்கேன். டே டைம் ஃபைம் வச்சுருக்கேன். ப்ரைஸு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 30,200 இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ ப்ரைஸு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் சொல்கிற மாதிரி எந்த ஒரு மூமெண்ட்டும் கொடுக்கலங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு பெரிய பம்ப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மார்க்கெட் சைடுவேயில் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த கேண்டல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஞ்சரஸ்டு கேண்டல் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த கேண்டல்லேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு பேரி சென்டிமெண்ட்டு ஸ்டார்ட் ஆகுதுங்க. பட் ஆனால் ப்ரைஸு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் மூமெண்ட்டு கொடுத்துட்டு கீழே கேண்டல் க்ளோஸ் வைக்கல. ஸோ அதாவது உங்களுக்கு நான் சொல்லணுன்னா இந்த ஸ்பின்னிங் டாப்போட லோவை கேண்டல் கட் பண்ணி க்ளோஸ் வச்சிச்சின்னா ஸோ ஃபர்தராக வந்து ஒரு ஃபால் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஆனால் ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டலோட லோ பக்கத்தில் வரலை. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த கேண்டலோட லோவை ப்ரைஸ் வந்து விக்கு விட்டு போதா இல்லைனா கேண்டல் வந்து க்ளோஸ் வைக்குதா அதை தான் நோட் பண்ணணும். அது என்ன ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29,400. ஓகேங்களா? இந்த 29,400 தான் நம்ம வாட்ச் பண்ணணும். ஓகேங்களா? ரைட். ஓகே, இப்போ நம்ம வந்து எல்டிசியை பற்றி பார்த்துருவோங்க. சரிங்களா? ஸோ எல்டிசி ரைட். ஸோ எல்டிசியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்டிசி நம்மளுக்கு வந்து ஒரு கிளியரான ஒரு சப்ளையை வந்து தெளிவான கேண்டல் போட்டு பிரேக் அவுட் பண்ணிச்சிங்க. ஸோ பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $115 மறுபடியும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து கீழே வந்து நிற்கு. ஸோ இது கீழே வர்றது எதுக்காக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தெளிவான முறையில் ஒரு புல்பேக்காக தான் கீழே வருது ஒழிய இது வந்து டவுன் ட்ரெண்டில் வரல. ஓகேங்களா? ஏன்னா நம்மளுக்கு வந்து இது எல்டிசி பிரகாரம் நம்மளுக்கு டே டைம் ஃப்ரேம் என்னென்னா அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது ஒரு புல்பேக்காக ப்ரைஸே கீழே வருது. சரிங்களா? ஸோ புல்பேக்காக கீழே வரும்போது இதோட அடுத்த டிமாண்ட் ஏரியா என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ 87 to $81ங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கிற கரண்ட் டிமாண்ட் ஏரியாவாக இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த 87 to 82 கட் பண்ணி கேண்டல் கீழே க்ளோஸ் வச்சுதுன்னா அதாவது இந்த $81 கட் பண்ணி கேண்டல் க்ளோஸ் வச்சுன்னா ஃபர்தராக நம்ம அடுத்த டிமாண்ட் ஏரியாவை நோக்கி போவோம். அது எங்கன்றது நான் வந்து அத்தை தான் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸோ இந்த டிமாண்ட் ஏரியா வந்து வேலை செய்யறதுக்கான சான்சஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 87 to 82 இன்கேஸ் நம்மளுக்கு கீழே வந்ததுன்னா கரெக்டாக இந்த 87 to 82 மறுபடியும் ப்ரைஸ் வந்து பம்பாக ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது எவ்வளோ தொழில் இந்த இடத்துல தொட்டதுன்னா இது எவ்வளோ தொழுவுக்கு போகும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ ஓவராலாக நம்மளுக்கு எவ்வளோ தொழுவுக்கும் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $180ங்க. சரிங்களா? ஓவராலாக $180 இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அதாவது $180க்கு போகணும்னா நம்மளுக்கு வந்து அப்படியே வந்து நேர்கோத்தா போகாது. ஸோ இந்த இடத்துல வந்து தொட்டுதுன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சப்ளை ஏரியா இருக்குது, சின்ன சப்ளை ஏரியா. ஸோ இந்த சப்ளை ஏரியா எங்கே இருக்குது அப்படின் பார்த்தீங்கன்னா 121 to $134ங்க. ஓகேங்களா? இங்கே ஒரு சப்ளை ஏரியா இருக்குது. ஸோ ப்ரைஸ் இங்கே வந்து டச் பண்ணிட்டு மறுபடியும் இந்த $130க்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏதாவது ஒரு டிமாண்ட் ஏரியா ஃபார்ம் ஆயிடுச்சா திரும்ப கீழே வந்து இந்த இடத்துல ஏதாவது ஒரு டிமாண்ட் ஏரியா டெஸ்ட் பண்ணி அப்புறம் இந்த சப்ளை உடச்சிட்டு ப்ரைஸ் வந்து மேலே பிரேக் அவுட் எடுத்துட்டு புல் பேக் எடுத்துட்டு மேலே போகும். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு எல்டிசியோட அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ $87 to $81. ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் இருக்குது. இந்த டிமாண்ட் ஏரியாவை டச் பண்ணி மேலே திரும்ப ஆரம்பிச்சிதுன்னா அடுத்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சப்ளை ஏரியாவான $121 to $134 இந்த ஏரியாவுக்கும் போகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இங்கேருந்து மறுபடியும் புல் பேக் எடுத்துட்டு அப்புறம் இந்த டிமாண்ட் சப்ளையை உடச்சிட்டு ப்ரைஸ் வந்து மேலே போகும். சரிங்களா? ரைட். ஓகே, இதுதாங்க ஒரு சின்ன ஒரு அப்டேட் கொடுக்கணும் அப்படின்றது யோசிச்சேன். எல்டிசியில் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஏரியாவுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து ஒரு அப்டேட் கொடுக்கணும் அப்படின்றது பார்த்தேன். ஸோ பிடிசியில் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து எந்த ஒரு மூமெண்ட்டும் கிடையாது, அதே ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. அதனால் நம்ம வந்து இன்னொன்று நம்மளுக்கு என்ன இப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சை பிரேக் டவுன் பண்ணி கேண்டில் க்ளோஸ் ஆகணும். அப்படி இல்லைன்னா விக்கு வச்சுட்டு ப்ரைஸ் வந்து மேலே போகணும். ஓகேங்களா? ஒருவேளை ப்ரைஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே வரலன்னா இந்த ரேஞ்சை தாண்டி ஒரு பெரிய கேண்டல் க்ளோஸ் வைக்கணும். இந்த மூணு சினாரியோவில் ஏதாவது சினாரியோ நடந்தால் தான் நம்மளுக்கு அடுத்த மூவ் என்னன்றது புரியும். அது வரைக்கும் இந்த மாதிரி மார்க்கெட் ஏரியா இனிமேல் மார்க்கெட் இருந்தால் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ துருன்னு போயிட்டு எந்த வேலையும் பண்ணக்கூடாது. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா நான் மேலே போக போதே நம்ம இந்த இடத்துல
பை போட்டு கீழே ஸ்டாப்லாஸ் சேர்க்கலாம், இல்லைனா கீழே வரும்போது கீழே செல்லை வச்சுட்டு மேலே ஸ்டாப்லாஸ் சேர்க்கலாம்னு பண்ணாதீங்க. ஏன்னா ரெண்டு ஸ்டாப்லாஸும் அடிப்பாங்க ஓகேங்களா. அந்த மாதிரியான ஏரியா தான் இது. ஸோ இந்த மாதிரி கன்சல்டேஷனில் இருக்கும்போது நம்ம வந்து வெயிட் பண்ணணும் ஓகேங்களா. ஏதாவது ஒரு கன்ஃபர்மேஷன் டூ நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் வந்து க்ளோஸ் இருக்கணும் ஓகேங்களா. ஸோ அந்த ஸ்ட்ராங்கான கேண்டல் என்னன்றது நம்ம கோர்ஸ் இது பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ கோர்ஸ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஓகேங்களா, ஸோ கோர்ஸ் பண்ணணும் அப்படின்றது இந்த டெக்னிக்கலை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸை ப்ரொவைட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ இது தாங்க இப்போதைக்கு இருக்க அப்டேட்டு. ஸோ இது ஒரு பெரிய அப்டேட் கிடையாது, ஸோ நார்மலாக இது பண்ணுறது தான். பட் எல்டிசியில் வந்து டிமாண்ட் ஏரியாவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டிமாண்ட் ஏரியாவை மட்டும் நான் அப்டேட் பண்ணணும்னு நினச்சேன் ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க, இன்கேஸ் நம்மளுக்கு பிடிசி கீழே உடச்சிட்டு கீழே வந்ததுன்னா எல்டிசி பார்த்திங்கன்னா கீழே வரும், ஆனால் பெரிய லெவலில் கீழே வராது அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா நம்மளுக்கு அடுத்த மாதம் வந்து அதில் வேறு நம்மளுக்கு வந்து ஹேல்விங் வேறு இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு பெரிய பம்ப்பு வந்து அதில் காத்துன்னு இருக்குது ஓகேங்களா. ஸோ அந்த பம்ப் வந்து தான் நான் வந்து $180 டெஸ்ட் பண்ணுன்றது எதிர்பார்க்குறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது மார்க்கெட்லேருந்து. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ கண்டிப்பான முறையில் ஒரு லைக் போட்டுருங்க, அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் டிஸ்க்ளைமர் மட்டும் சொல்லிக்கிறேங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லி இது எல்லாமே என்னோட ஓன் அனலைஸ் இருக்குங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களும் வந்து ஓன் அனலைஸ் பண்ணிவிட்டோம், இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டோ டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.